என்ன இது பார்க்கவே வித்தியாசமாக பயங்கரமாக இருக்கே அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இது மீனில் ஒரு வெரைட்டி. இது வந்து இறால். இறால் வந்து நம்ம குட்டி குட்டியாக தான் பார்த்துருப்போம். பெருசாச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் போல். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியலை. யூடியூப்பில் வீடியோ சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வீடியோ கிடைக்கவே இல்லை. ஸோ நாமளே வீடியோ ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எனக்கு இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் தான் இப்போ இதை க்ளீன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு தலையையும் உடம்பையும் தனித்தனியாக கட் பண்ணி பிச்சு எடுத்துட்டாங்க. மொத்தமாக 4 இறால் இருந்துச்சு. 4 இறாலோட தலையை வந்து வெட்டிட்டு தூர போட்டாச்சு. நமக்கு வந்து முண்டன் தேவையில்லை, உடம்பு மட்டும்தான் தேவை. இப்போ அந்த உடம்பை எடுத்துட்டு அதோட சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வாலையும் கட் பண்ணிவிட்டு இந்த உடம்போட பின்பகுதியில் கத்திரியால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் கிழிச்சு எடுத்தீங்கன்னா கிழிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வால் பகுதியை அழகாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சத பகுதியை வந்து லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்துட்டோன்னா ஈஸியாக வந்துடும். ஒருவேளை வரலைன்னா கத்திரியால் இந்த மாதிரி அந்த ஓட வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படியே சதையை அப்படியே கையால லைட்டா ஷேக் பண்ணி இழுத்துடுங்க. அப்படியே ஆமை ஓடு மாதிரியே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். கையில குத்தி கிழிச்சிடக்கூடாது. அதனால எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாவே எடுத்துக்கணும். பாருங்க எடுத்தாச்சு. இப்போ இது வந்து வேஸ்ட்டு, குடல் பகுதி. நம்ம குட்டி இறால்லாம் க்ளீன் பண்ணும்போது குடலை மட்டும் வெளியில் எடுப்போம்ல, அதுதான். அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் பெருசு. அதோடய ஸ்கின்னும் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அப்படியே ஆமை ஓடு மாதிரியே தான் இருந்துச்சு. இது கடல் இறால் தான். குட்டி இறாலில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் அதிகமான அளவுக்கு சத்து இருக்குது. இது குளத்தில் கிடைக்காது. அதே மாதிரி இது வளர்ப்பு இறாலும் கிடையாது. இந்த இறால் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி. அவ்வளோ சீக்கிரமாக இது கிடைக்கவும் செய்யாது. ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா இதை வாங்கிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு தலையையும் வாலையும் கட் பண்ணி தூர போட்டுட்டு அந்த இறாலோட பின்பகுதியில் இந்த மாதிரி கத்திரியால் கட் பண்ணிவிட்டு அப்படியே அதை பிச்சு அந்த சதையை மட்டும் எடுத்துடுங்க. அப்புறமா நூல் மாதிரி அந்த குடல் இருக்கும், அதையும் வெளியில் எடுத்து தூர போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதை வாஷ் பண்ணிட்டாலே போதும். இதை வந்து சமைக்கிறதுக்கு நீங்கள் எப்போவும் பிரான் வந்து எப்படி சமைப்பீங்களோ அதே மாதிரி சமைச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து சதை ஜாஸ்தியாக இருக்கும். இதில் அதிகமான அளவுக்கு சத்துக்களும் இருக்குது. இந்த பிரான் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இந்த பிரான் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.